தீர்க்கதரிசி எரேமியா நூலிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம். இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 11-16 மற்றும் 24. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன், ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களையெல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னை கொல்வீர்களாகில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்துவிடும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிக்காம் அவருக்கு உறுதுணையாயிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 69. எனது விண்ணப்பத்திற்கே கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கே கடவுளே பதில் மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதிலிருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடமிருந்து ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டே போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக, படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடி கொள்ளாதிருப்பதாக. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில் மொழித்தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த செய்தியை தகுந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 14வது பிரிவு, பிரிவு 14 முதல் 12 வார்த்தைகள். அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான், இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றள செய்தார், இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன்னுடைய சகோதரரான பிலிப்புவின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையிலே அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீ அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளிலே ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவிலே நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள்.
இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையிலிருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டிலே வைத்துக் கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானினுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்த நிகழ்ச்சிகளை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. தீர்க்கதரிசி எரேமியா ஆண்டவர் பெயரால் போதிக்கின்றார். மக்களினுடைய மனமாற்றத்தை அவர் ஆண்டவருடைய பெயரால் எடுத்துரைக்கின்றார். மக்கள் நீங்கள் மனம் மாறினீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மனம் வருந்துவார். தான் இந்த மக்களை தண்டிப்பதாக தீர்மானித்தேனே என்பது குறித்து ஆண்டவர் மனம் வருந்துவார் என்று சொல்லி தீர்க்கதரிசி எரேமியா கூறுகின்றார். மக்கள் கூட்டமும் அரசர்களுடைய அவையும் சேர்ந்து இவன் கொலை செய்யப்பட வேண்டியவன் என்று சொல்லி எவ்வாறு நீ இப்படி சொல்லலாம் என்று அவரை கண்டிக்கின்றது, அவரை தண்டிக்க பார்க்கின்றது. ஆனால் அவரை ஆண்டவர் தப்புவிக்கச் செய்கின்றார். மிக தெளிவாக நாம் அறிய பார்க்கின்ற ஒரு உண்மை, ஆண்டவர் அவரை தப்புவிக்கின்றார். ஆனால் இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே நாம் சொல்ல பார்க்கின்றோம், ஏரோது ஏரோதியாள் இவர்களுடைய வாழ்க்கையில் செய்கின்ற தவறை திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டியதால் அவரை சிறையில் அடைத்ததோடு மட்டுமல்ல, ஆணையிட்டு தான் கூறியதனால் அந்த யோவானினுடைய தலையை சிறைச்சேதம் செய்து தட்டிலே கொண்டு வந்து பரிசாய் கொடுக்க கட்டளையிடுகின்றான். முன்னது இறைவாக்கினருடைய வாழ்விலே ஆண்டவர் தப்பிக்கச் செய்கின்றார் அந்த தீர்க்கதரிசியை. திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்விலே பார்க்கின்றோம், ஆண்டவர் அவரோடு உடனிருந்து அவர் தன் சார்பாக அக்கிரமத்திற்கு அநியாயத்திற்காக இரத்தம் சிந்தி சான்று பகர செய்கின்றார். இந்த இரண்டும் வேறுபட்டு நின்றாலும் உண்மை ஒன்று. அநீதி, அக்கிரமம், அராஜகம் என்று வரும்பொழுது ஆண்டவர் சும்மா அவற்றை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அந்த அக்கிரமத்தை, அந்த அநியாயத்தை ஆண்டவர் தன் சார்பாக நின்று போதிக்கின்ற போதகர்கள் வழியாக கண்டிக்கின்றார். தண்டிக்கவும் அவர் தயாராக இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு சொல்லித் தருகிறது. அதற்காக தன் உயிரையே கொடுக்க நேர்ந்தாலும் அவர்கள் ஆண்டவர் சார்பிலே இரத்தம் சிந்தி சான்று பகர்கிறார்கள் நீதிக்கு, நேர்மைக்கு, உண்மைக்கு என்பதைத்தான் நாம் உணர பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல அற்புதமான மேலான ஆண்டவர் மிக அருமையாக சொல்லித் தருகின்றார். இந்த நாளை இனிய நாளாய் ஆக்குவோம். இனி வருகின்ற காலங்களிலும் ஆண்டவரே, அறுவடை மிகுதியாய் இருக்கிறது, அறுவடைக்கு உரிய ஆட்களை எமக்கு தாரும் என்று சொல்லியும் நாம் இந்த நாளிலே இறைவனிடம் விண்ணப்பிப்போம். இனிய நாளாய் இந்த நாள் இருக்கட்டும். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.